Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேட்டி மைக்கோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். சோ டைரக்டா வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை சுத்தி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ், ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சுத்தி சுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், போட்டோலயே வந்து தெரிக்க விட்டுருக்காங்க அப்படியே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த கீ எதுக்கு யூஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதாவது தெரியலனா நீங்கள் வந்து அந்த பாக்ஸை வச்சு கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் த மைக். ஓகே, ஸோ மைக்கை ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் வந்து நல்லா சீல்ட் பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி இருந்துச்சு, பாக்ஸுக்குள்ளே பாக்ஸுங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ ஒன்ஸ் வந்து இது நான் வந்து எப்படியோ வந்து அதை கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா இனிஷியலாக எப்பவும் போல் தரது மாதிரி ஒரு யூஎஸ்பி அந்த ஜென்ரல் இது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூஎஸ்பி கேபிள் ஒன்று ப்ளஸ் ஒரு புக்லெட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்சஸ் பண்ணோன்ருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட்மார்க் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ரெண்டு காப்பி வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கோ டு த மைக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஸ்பான்ச் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக, ஸோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மைக். மைக் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கும் போதே வெயிட் தெரியுது, ஸோ சைடில் கீழே எங்கேயுமே அடிபட்டுறாமல் இருக்கிறதுக்கு ஃபுல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பாக்ஸ் தேவையில்லை, இந்த சைடில் இப்போதைக்கு தூக்கி போட்டுருவோம். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மைக்கை வந்து டோட்டலாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸுக்குள்ளே ஒரு சீல்டு ரேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிலிகான் பவுச்செல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மைக்கை வந்து தூக்கும்போது வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் டைம் வந்து அதை டச் பண்ணும்போது அதோட பில் குவாலிட்டியே வந்து பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்காஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தால். கீழே ஸ்பான்சர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஆடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே லைட்டாக வந்து லூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ச் வச்சுருப்பாங்க இனிஷியலாக, இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே அது எங்கேயும் உரசீரக்கூடாதுன்றதுக்கு. இப்போ நீங்கள் திருப்பினீங்கன்னா ஈஸியாகவே வந்து திரும்பிடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக திருப்பிக்கலாம் நீங்கள். ஸோ ஒன்ஸ் திருப்பினோன்னே வந்து அதை வந்து உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ என்ன மோடில் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் டைட் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மோட் பட்டன்ஸ் அது இது நிறையா இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஜஸ்ட்டு ஓவர்வியூ காட்டுறேன் பாருங்கள். அண்ட் தென் ஃபஸ்ட்டாக வால்யூம் பட்டன், மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கெயின் பட்டன், உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து எப்படி வந்து அதாவது கெயின் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு பட்டன். அண்ட் தென் மோட் வந்து 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மோட் வந்து ஸ்டீரியோ மோட் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடாக வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இதை கிட்டார் மியூசிக்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் மோடு வந்து என்னென்னு பார்த்துட்டோம்னா ஆம்னி டைரக்ஷனல் மோடு. இது வந்து நீங்கள் ஒரு ஆம்பியன்ஸான சுச்சுவேஷன்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டியோ மோடு, இதுதான் வந்து ஜென்ரலாக பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற மோடு. உங்களுக்கு வந்து எந்த சைடில் வச்சாலும் அப்படியே சென்டராக வச்சிட்டிங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிடும். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பை டைரக்ஷனல், இது வந்து ஒரு இன்டர்வியூக்குலாம் இருக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட், ஐ மீன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டக்குன்னு மியூட் பண்ணிக்க முடியும், வால்யூம் வச்சுக்க முடியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு மைக். ஆக்சுவலாக நம்பர் ஒன் மைக் யூஎஸ்பி டைப்பில் வந்து இருக்கிறது. ஸோ பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஓகே கேஸ், இன்ன வரைக்கும் இந்த மைக்கோட ரிவ்யூ வந்து டோட்டலாக வந்து ஃபுல்லாக பார்த்தோம், அதாவது மேலே என்ன இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நார்மல் மைக்குக்கும் ப்ளஸ் கேமராவோட மைக்குக்கும் கேமராவில் டிஃபால்ட்டாக வர மைக்குக்கும் நான் வந்து சோனி ZV-1 வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ ஷூட் பண்ண. ஸோ இதில் வர டிஃபால்ட் மைக்குக்கும் அண்ட் தென் வந்துட்டு இப்போ ப்ளூ யெட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் மைக். ஓகேயா, நார்மல் மைக் வந்து இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போ ஆம் கவின் செல்வராஜ், நான் வந்து உங்களுக்கு பேசுறது வந்து எப்படி இருக்குது. அண்ட் தென் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட நார்மல் மைக். ஓகேங்களா. ஓகே கேஸ், இப்போ வந்து நீங்கள் கேட்டுட்டு வந்து என்ன மைக்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட நார்மல் டிஃபால்ட் கேமராவில் இருக்க ZV-1 இருக்க மைக். இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ZV-1 இது வரைக்கும் நான் தனியாக வந்து ஆடியோ டெஸ்ட் பண்ணல, பண்ண வரைக்கும் லைக் ரேண்டமாக ஒரு ரெண்டு வாட்டி செக் பண்ண, 1-2 times செக் பண்ணேன், பட் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே போடுங்க, இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது. ஸோ அடுத்த வருஷத்தில் அவங்க எதாவது இம்ப்ரூவ் பண்ணோன்னா உங்களோட தாட் என்ன, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து சோனிக்கு வந்து டோட்டலாக நியூ,
டிஎஸ்எல்ஆருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தெரியாது, நானே நிறையா கூகுள் பண்ணி ஹெல்ப்லாம் கேட்டு தான் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அட் த சேம் டைம் ZV-1 வந்து மோடல்லாம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் டீட்டெயில் ரிவ்யூவாக வந்து போடலாம் தான் பார்த்தேன், பட் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சது முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே தரேன், நீங்கள் வேணா போய் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு புது வ்ளாகிங் கேமரா உங்களுக்கு வாங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட டிஃபால்ட் வாய்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ வேட்டி மைக். இந்த ப்ளூ வேட்டி மைக்கோட ஆடியோ வந்து இப்படி தான் இருக்கும் கைஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைனோட் சவுண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்கப் பண்ணுவோம். எப்படின்னு உங்களுக்கு காமிக்கணும்னா பாருங்கள், இந்த ஒரு சின்ன சத்தத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிடும். அது வந்து கெயின் ஆப்ஷன், கெயின் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி. நான் இப்போ வந்து கெயின் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ நான் தூரத்தில் வச்சா கூட அது பக்கத்தில் பேசுகிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பாட்காஸ்ட்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபில்டர் மட்டும் வந்து வாங்கி வந்து போட்டுட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வேட்டியோட வாய்ஸ். உங்களுக்கு இந்த மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எப்போ இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ சோனி டிஃபால்ட் மேக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அவுட்டோர் பிளாகிங்லாம் போனீங்கன்னா கஷ்டம். இதே நார்மல் மைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டைரக்ஷனல் மைக் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? போயா யூஸ் பண்ணுறேன், ரோட் வாங்கல போயா யூஸ் பண்ணுறேன். ரோடும் இருக்குது, கண்டென்சர் மைக் ஆனாது. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த போயாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் தான் வந்து இப்போ எந்த சைடு டைரக்ஷனல் மைக்னாலும் நீங்கள் எந்த பக்கம் வந்து வச்சு பேசுகிறீங்களோ அந்த பக்கம் மட்டும்தான் கேட்கும். ஸோ இது நீங்கள் எந்த டைரக்ஷனில் வச்சுட்டாலும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ பிக்கப்பு, கெயின், வால்யூம், மியூட் அந்த மாதிரி சிம்பிள் ஜஸ்ட் யூஎஸ்பி ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் தான். பட் ஆனால் அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு சீப்பான மைக் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 800 ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாட்காஸ்ட்டுக்காக உங்களால் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மைக் போங்க. உண்மையாலுமே ஒரு பெஸ்ட்டான மைக். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கவின்.